தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் கடந்த மக்களவை தேர்தலை விட இந்த முறை 4% வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. சென்னையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான வாக்குகளை தற்போது பார்க்கலாம். சென்னை மாவட்டத்தில் வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என 3 மக்களவை தொகுதிகள் உள்ளன. 3 மக்களவை தொகுதிகளும் தலா 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளன. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், திருவிக்கா நகர், ராயபுரம் ஆகியவை வடசென்னை மக்களவை தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. வடசென்னையை பொறுத்தவரை ஆர் கே நகரில் அதிகபட்சமாக 66.75% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஆர் கே நகரில் 70.20% விழுக்காடு வாக்குகள் விழுந்துள்ளன. இதேபோன்று முதலமைச்சரின் தொகுதியான கொளத்தூரில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 61.31% வாக்குகள் பதிவான நிலையில் 56.46 விழுக்காடு வாக்குகளே இப்போது பதிவாகியுள்ளன. திருவொற்றியூரில் 2019 தேர்தலில் 63.81% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 62.71% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று பெரம்பூரில் 2019 தேர்தலை விட தற்போது சுமார் 4 விழுக்காடு வாக்குகள் குறைந்துள்ளன. திருவிக்கா நகரில் அதிகபட்சமாக சுமார் 6 விழுக்காடு வரை வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 61.72% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 55.97% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராயபுரத்தை பொறுத்தவரை கடந்த 2019 62.33% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 57 விழுக்காடாக சரிந்துள்ளது. தென்சென்னையை பொறுத்தவரை ஆறுதலுக்கு 1 சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கடந்த மக்களவைத் தேர்தலை விட சற்றே வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. அதாவது அதிக வாக்காளர்களை கொண்ட சோழிங்கநல்லூரில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 55.07% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 55.33% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. விருகம்பாக்கத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 58.24% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.92% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சைதாப்பேட்டையில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட சுமார் 4 விழுக்காடு வாக்குகள் குறைந்துள்ளன. தியாகராயர் நகரில் சட்டமன்ற தொகுதியில் 2019 தேர்தலில் 57.44% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.37% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. தென்சென்னையில் அதிகபட்சமாக மயிலாப்பூரில் சுமார் 5% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் 58.70% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.78% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. வேளச்சேரியை பொறுத்தவரை கடந்த 2019 58.04% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 54.31% விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருப்பதாக ஆணையம் அறிவித்துள்ளது. மத்திய சென்னையிலும் இதே நிலையைத்தான் காண முடிகிறது. வில்லிவாக்கத்தில் கடந்த மக்களவைத் தேர்தலில் 56.91% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 53.57% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோன்று எழும்பூரில் கடந்த 2019 62.65% விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 5.72% குறைந்து 56.93% பதிவாகியுள்ளது. துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் 57% வாக்குகள் விழுந்த நிலையில் இம்முறை சுமார் 4 விழுக்காடு வரை குறைந்து 53.18% பதிவாகியிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கடந்த 2019 59.70% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் தற்போது 5.67% குறைவாக 54.3% விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரை இம்முறை 52.4% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் கடந்த முறை இதே தொகுதியில் 57.84% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதேபோன்று அண்ணாநகரில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 58.68% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. இம்முறை அதைவிட 4.94% குறைவாக 53.74% விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் கடந்த தேர்தலை விட சராசரியாக 4% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.